ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் மொச்சப்பயிர் குழம்பு தான் செய்ய போகிறோங்க. இந்த மொச்சையை வச்சு நம்ம புளிக்குழம்பு தான் செஞ்சுருக்கோங்க யூஸ்வலாக, ஆனால் இதை வச்சு ஒரு கடையில் மாதிரி செய்ய போகிறோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பாட்டி காலத்து ரெசிபிங்க இது. இதுக்கு நம்ம மொச்சை வந்து முன்னாடியே வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மொச்சைக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்க போகிறோங்க. கடுகு கல்லெண்ணை ஊற்றி, கடாய் வச்சு கல்லெண்ணை ஊற்றிங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் வந்து 20-30 பல் போட்டிருக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் வந்து ஒரு 20 பூண்டு பல் போட்டிருக்கோங்க. இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கிறதுக்காக சட்னிக்கும் தேவையான உப்பை வந்து நம்ம இப்பயே போட்டுக்கிறோங்க. இதை சட்னின்னு சொல்லலாம், கடையில்னும் சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து புளிப்பு வந்து வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன துண்டுங்க, ஒரு குட்டியூண்டு சின்ன நெல்லிக்காளவு புளி சேர்த்துக்கிறேங்க. அப்படி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட இந்த குழம்பு வந்து கெட்டுப்போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதுக்கு வந்து உப்பு சேர்த்தியாச்சுங்க. கருவேப்பிலை வந்து எப்பவும் போல் தான் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து காரமே வந்து நம்ம சேர்த்துக்கிற பச்சை மிளகாய் தாங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுறலாங்க. பூண்டும் வெங்காயமும் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. பூண்டு நம்ம இந்த மொச்சையில் வந்து வாய்வு வரும், கேஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம பூண்டு இவ்வளோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதனுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வாய்வு இருக்குது, மொச்சை சாப்பிட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அது வேக வச்ச தண்ணியை வடிச்சுட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணாமல் வெறும் மொச்சைப்பருப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து அவரைப்பருப்புன்னு சொல்லுவாங்க மேட்டூர் கொங்குட் பெல்ட்டில் ஃபுல்லாங்க, ஈரோடு அந்த பக்கம்லாம். ஆனால் வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து இதுக்கு மொச்சன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுட்டாங்க. கடைசியாக வந்து அரை ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறோங்க. இந்த ஜீரகம் சேர்த்துனாதான் இதுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்குங்க. அதுக்காக தான் இங்கே பாருங்கள், நான் மொச்சையை வந்து முன்னாடியே குக்கரில் சாப்பாட்டோடு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோங்க. நீங்கள் தனியாக கூட வேக வச்சுக்கலாங்க. அது வந்து நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோங்க. தக்காளி வந்து நல்லா அந்த தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சையை வந்து இது கூட சேர்த்துட்டோங்க. நான் மொச்சைக்கும் 2-3 உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தாங்க, அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா நீங்கள் 2 காஞ்ச மிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. இதை வந்து நம்ம அம்மாச்சி பாட்டி, அம்மாச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோட அம்மாவை, பாட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க செஞ்சதுங்க. டக்குன்னு போய் மொச்சை எப்பவும் வீட்டில் இருக்குங்க. இது வந்து சீசனல் இது தானேங்க, அதனால் இருக்கிறப்ப அதை தோல் உரித்து இது மாதிரி வந்து ஆட்டங்களில் போட்டு ஆட்டி தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம மிக்சியில் வந்து குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. சுடு சாப்பாட்டோட இந்த மொச்சைப்பயிர் குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட வந்து பாருங்கள், நான் வீட்டில் காய்ச்சின நெய் தான் வச்சு போட்டு காட்டுறேங்க. நெய் போட்டு சாப்பிட்டா தான் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நான் வீட்டில் செஞ்ச நெய்ங்க. நெய் ரெசிபி கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி சுடு சாப்பாட்டில் நெய் விட்டு இந்த மொச்சைப்பயிர் குழம்போடு சாப்பிட்டு பாருங்கள். ஆக உண்மையாலுமே அதுதாங்க சொர்க்கம், அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொச்சை பருப்பில் வந்து நம்ம புளிக்குழம்பு தான் வச்சு செய்வோங்க. இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் கடையில் செஞ்சு பாருங்கள். இதுவும் வந்து உங்கள்கிட்ட ஆட்டங்கள் இருந்ததுன்னா அதில் ஆட்டி செஞ்சு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்சியில் அரைக்கிறத விட வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அப்பளமே போதுங்க, இல்லைனா ஒரு ஊறுகாய் போதுங்க. இது தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ரெசிபி பிடிச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும்